only tamed birds கூண்டுக்குள்ள அடைக்கிற மாதிரி இல்ல இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கணும் எல்லாமே கரெக்ட் அந்த மாதிரி தான் என்ன பட்ஜெட் வந்து ஸ்டார்ட் இது வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு 1005 ல இருந்தே இருக்கு ஹேண்ட் ஃபிடிங் ஸ்டிக் வந்து 1005 ல இருந்தே இருக்கு ஓகே சோ இப்போ நமக்கிட்ட வந்து ஹேண்ட் டர்ம் பண்றாங்க அவங்க ஒரு சிங்கிள் பேர்ட் எடுக்கிறது நல்லதா இல்ல ஒரு ரெண்டு பேர்ட் இல்ல குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் எடுக்கிறது நல்லதா அவங்க வந்து லாரி கேட்டுங்க லாரி கேட்ல கிட்டத்தட்ட 15 பிளஸ் வெரைட்டிஸ் இருக்கு கலர்ஸ் இது இது ஒரு கலர்ஸ் இது ரெண்டுமே இது ரெண்டும் பாத்தீங்கன்னா பேர் மேல் ஃபீமேல் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா விக்கி அவரோட வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டம் பேர்ட்ஸ் தான் இருக்கிறதே ஸ்பெஷல் ஸோ இங்கே வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்லேருந்து நீங்கள் பெரிய பேர்ட் அதாவது மெக்காவை பார்க்குறீங்க பார்த்தீங்களா அது வரைக்குமே ஹேண்ட் டம் பேர்ட்ஸ் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ஒரு பேர்ட் லவர் இருக்கீங்க அண்ட் ஹேண்ட் டம் பேர்ட்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்டாக இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ அது வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் நிறைய எக்ஸாட்டிக் பெட் ரிவ்யூஸ் அண்ட் ஃபார்ம் விசிட்ஸ் இருக்கும் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும் அங்கேயும் விசிட் பண்ணி பாருங்கள் ஏதாவது ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹேண்ட் டம் பேர்ட்ஸை பற்றி எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட வந்து விக்கி ப்ரோ இருக்கார் அவருக்கு இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லை ஏன்னா கோயம்புத்தூரில் ஹேண்ட் டம் பேர்ட்ஸ் வந்து யாராவது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ தெரியாமல் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் ஹாய் ப்ரோ எப்படி இருக்காங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் ப்ரோ ஆக்சுவலாக நம்ம ஹேண்ட் டம் பேர்ட்ஸ் வந்து ஆஃப்ரிக்கன் லவ் வந்து மெக்கா வரைக்கும் பண்ணுறீங்க இல்லையா கண்டிப்பாக எப்படி ப்ரோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சின்னதுலேருந்தே எல்லாத்து மாதிரி வளர்த்தணும்னு ஆரம்பித்தோம் கடைசியில் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்வியூலேயே பண்ணியிருப்பீங்க கரெக்டாக ஒரு ஹாபியாக ஆரம்பித்தோம் இப்போ அது பிஸ்னஸ் மைண்ட்லேயும் போயிட்டுருக்கு இருந்தாலும் ஒன்லி டேம்டு பேர்ட்ஸ் கூண்டுக்குள்ளே அடைக்கிற மாதிரி இல்லை இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும் எல்லாமே கரெக்ட் அந்த மாதிரி தான் இவர் நம்ம செல்லம் செல்லக்குட்டி சிம்பா எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் சூப்பர் ப்ரோ ஆக்சுவலாக நம்ம பிஃபோர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வரணும் இந்த லொக்கேஷன் வரணும்னா எப்படி வரணும் போ லொகேஷன் வந்து கோவைப்புதூர் கோவைப்புதூர் கோவைப்பூர் மென்ஷன் பண்ணாலே நம்ம இங்கே வந்துடலாம் இங்கே வந்துடலாம் ஸோ விக்கி கூகுளில் விக்கி அண்ட் சிம்பா பெட்ஸ்னு போட்டாலே போட்டாலே வந்துடும் இருந்தாலும் நான் லொக்கேஷன் வந்து கீழே கொடுத்தேன் தேங்க்யூ சூப்பர் ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்தோன்னா ஒரு ஸ்டார்டிங் பேர்ட் வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்னு சொல்லிட்டோம் ஸோ என்ன பட்ஜெட்லேருந்து எது வரைக்கும் உங்களால் கொடுக்க முடியும் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு இப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது இப்போ நம்ம ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்து ஒரு 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் பண்ணலாம்னு வைங்களேன் ஓகேங்க 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கண்ணூர்ஸ் ஸ்மால் கண்ணூர்ஸ் அப்படிம்பாங்க அது இருக்கு அதுக்கப்புறம் ஸ்மால் கண்ணூர்ஸ் லாரி கெட் அப்புறம் சன் கண்ணூர் அப்படியே ஒரு ரேஞ்ச் இவங்க மாங்க் மாங்க் இது வந்து நல்லா பேசும் ஓ சரி இப்போ வந்து நம்ம ஊர் பச்சை கிளி எல்லாம் வளர்த்தக்கூடாது அதுக்கு பதிலாக இது வாங்கலாம் இப்போ கிரே பேரட் வாங்கணும்னா நம்ம ஒரு 50,000 போகணும் இது என்ன ஒரு 15 குள்ளேயே முடிச்சிடலாம் ஓ சரி சரி ஆனால் இது நல்லா பேசும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற ப்ரைஸ் டேம்ஸ் எல்லாம் ஹேண்ட் டேம் பண்ணி ஹேண்ட் டேம் பண்ணுறது தான் சொல்கிறேன் இதே உங்களுக்கு சிக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் இப்போ வந்து ஸ்மால் கண்ணூர் எடுத்தீங்கன்னா 1005 இருக்கு ஓ 1005 உங்களுக்கு ஸ்மால் கண்ணூஸ் இருக்கு அது இருக்கு அந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மாங்கில் இன்னொரு கலர் இது ஒரு கலர் இது சன் கலர் சன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மந்த்ஸ் அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபுல் எல்லோ கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் நிறைய பேர் இது வந்து ஜாண்டியா கண்ணூரான்னு கேட்பாங்க அப்படி கிடையாது இது வந்து சன் தான் ஓகேங்க ஸோ நம்ம கிட்ட பேர்ட்ஸ் பார்க்கலாங்களா ஓ கண்டிப்பாக ப்ரோ இப்போ ஹேண்ட் டம் கிட்ட இந்த ஸ்டேஜ் இருந்து எடுப்பீங்க இல்லைங்களா ஆமாங்க இதுதான் ஒரு 30-35 டேஸ்லேருந்து எடுக்கலாம் ஓகே ஓகே ஸோ இப்போ இவங்க என்ன சிக்ஸ் கிரீன் சிக் கண்ணூர்ஸ் ஓகே ஸோ இதுக்குள்ளே எல்லாம் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைனாப்பிள் கண்ணூர் ஓ வயசு எல்லோ ஷேட் கண்ணூர் எல்லாமே இதில் இருக்கும் ஓ சரி சரிங்க ஸோ பேசிக்காக கண்ணூர் வந்து பேசிக் வந்து கண்ணூர் வந்து கிரீன் சிக் கண்ணூர் தான் உங்களுக்கு பேசிக் பேசிக்காக வரும் ஓகே ஓகே அப்போ இந்த மாதிரி எடுத்தால் இதுலேருந்து நம்ம வளர்த்துறோம் இதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டேம்டு ஆயிடுச்சு இப்போவே ஏன்னா நாங்கள் 30 டேஸ்லேருந்து எடுத்து பண்ணிட்டுருக்கோம் அதனால் உங்களுக்கு நல்லா இப்போவே நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் உங்கள்கிட்டயே நல்லா போகலாம் அதுதான் அதோட டைப் ஓகே ஸோ இப்போது ஈவன் இந்த சிக்ஸ் கேட்டாலும் கொடுத்துருவோம் இந்த சிக்ஸும் வாங்குறேன் கொடுத்துருவோம் வாங்குறோம் கொடுத்துருங்க இல்லை ஃபுல்லாக ஃபெதர் ஃபுல்லாக ஃபெதர் பண்ணுறது மாதிரி இருக்குது ரேட்டு வித்தியாசம் வரும் உங்களுக்கு வந்து சில பேர் குழந்தைங்களாம் நிறைய கூப்பிடுவாங்க எனக்கு அப்போ விலை கம்மியாக வேணும்னா அப்படிங்கிறப்போ ஆஃப்ரிக்கன் லோபர்ஸ் வளர்த்துறவங்க இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு மாறிட்டாங்க எல்லோரும் கண்ணூர்ஸ் போயாச்சு அடுத்தது சரி சரிங்க இப்போ அடுத்தது கண்ணூர் காக்டெயில் கூட யாரும் விரும்புறது இல்லை கண்ணூர்ஸ் போயிட்டாங்க ஸ்மால் கண்ணூர் ஏன்னா இது எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் இதெல்லாம் இருக்கும் ஓகே அந்த மாதிரி பார்க்குறாங்க அதே மாதிரி சன் கண்ணூர் போனால் அது உங்களுக்கு காஸ்ட்லி இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் அதனால இதுக்கு போறாங்க எல்லாம் இது என்ன பட்ஜெட் வந்து ஸ்டார்ட் இது வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு 1005 இருந்தே இருக்கு ஹேண்ட் ஃபினிஷ் ஸ்டிக் வந்து 1005 இருந்தே இருக்கு கலர் மாறும் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிள் இது கிரீன் ஸ்டிக் அப்ப பைனாப்பிள் ஒரு 200 தான் ஜாஸ்தி ஆகும் ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ ப்ரோ ஹேண்ட் டம் சிக்ஸ்க்கு அப்புறமா ஹேண்ட் டம் பண்ணுற பேர்ட்ஸ் தானே ப்ரோ ஆமாம் ப்ரோ அது வந்து ஹேண்ட் ஃபிடிங் சிக்ஸ் இது வந்து ஃபுல்லி டேம்டு ஃபுல்லி டேம் சேம் கலர்ஸ் எல்லாம் ஒன்று தான் ஓகே ரேட் வித்தியாசம் வரும் அவ்வளோதான் அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபுல்லி ஃபெதர் ஃபுல்லி ஃபெதர்ஸ் ஃபுல்லி டேம்டு உங்களுக்கு எங்கேயும் போகாது ஓகே ஓகே இண்டோர் ஃப்ளைட் எல்லாமே ஓகே
சட்டில் வந்து ஃபெதரில் வந்து செல்லோடேப் போட்டிருக்கீங்க, என்ன பர்பஸ்? அது வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னா அதை கஷ்டப்படுத்துருக்குன்னு கிடையாது. ஓகே, இப்போ யார்கிட்டயே நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், அவங்க வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு அவங்க வீட்டுக்கு கொண்டு போவாங்க. அப்போ அவங்க வீடோட இடம் வந்து அதுக்கு பழக தெரியாது. டக்குன்னு என்ன பண்ணணும், பேர்ட்ஸ் வந்து டக்குன்னு ஃபேன் மேலே லைட் மேலே உட்காந்துரும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, குச்சி வச்சு டச் பண்ணுவாங்க, அப்போ வந்து குருவி பயந்துரும். ஓகே, அந்த ஒரு இதுக்கு வேண்டிதான். ஆனால் அது நாங்களே கழட்டி விட்டுருவோம். ஓகே, அவங்களே டூ டேஸ் கழிச்சா குருவியே கழட்டிடும். ஓகே, நம்ம எந்த இதுவுமே ரெக்கையை கட் பண்ணுறது இல்லை. ஓகே, இந்த மாதிரி டேப் படிச்சு கொடுத்துருவோம், அது அவங்களுக்கே தெரியும். ஓகே, நான் ஏன் பண்ணுறேன்னு அவங்களுக்கே கதை தெரியும். ஓகே, ஸோ இது வந்து சன் கனூர். இது சன் கனூரில் உங்களுக்கு 4 months சிக்ஸ், அதனால கலர்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஆஃப்டர் 8 months தான் ஃபுல் எல்லோ எல்லோ வரும். ஓகே, ஸோ சன் கனூர் ப்ரைஸ் ப்ரோ இன்னைக்கு ப்ரைஸ்? அது ரேட் மாறிட்டே இருக்கும் ப்ரோ. இப்போ ஹேண்ட் ஃபிடிங் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா 5000 ஸ்டார்டிங். அதுலேயே கலர்ஸ் ரொம்ப பியூர் எல்லோவாக இருந்துச்சுன்னு வைங்களேன், ஹேண்ட் ஃபிடிங் சிக்கே 10,000 இருக்கிறதெல்லாம் நிறையா இருக்கு. ஓகே ஓகே, அதெல்லாம் ரேர் கலெக்ஷன்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு எல்லா பேர்டுக்குமே. ஓகே, ஆனால் வந்து உங்ககிட்ட வந்து எப்பவுமே நம்ம கிட்ட எப்பயுமே நாங்கள் ப்ரீட் பண்ணுறதும் இருக்கு, ஃப்ரெண்ட் சர்க்கிள் எடுக்கிறதும் இருக்கு. ஓகே, அதனால நம்ம ஒரு கரெக்டான ரேட் கொடுப்போம், கடைக்காரங்களுக்கும் கொடுப்போம், கஸ்டமருக்கும் கொடுப்போம், உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ இவங்க வந்து காக்டெயில்ஸ் இல்லை, இவங்க ஆர்டினரி காக்டெயில், இதெல்லாம் எங்கள் பெட்ஸ், இதெல்லாம் நாட் ஃபார் சேல். ஓ சரி சரி, ஸோ காக்டெயில்ஸ் இங்கே இருக்கு? இல்லை அதுவும் இருக்கு, இந்த பேர்டு இல்லை, இந்த பேர்டு இல்லை. ஓகே, ஸோ காக்டெயில்ஸ் என்ன ப்ரைஸ்ல இருந்து வருவாங்க? காக்டெயில் உங்களுக்கு வந்துட்டு 1000 ரூபீஸ்லேருந்து, அதுவும் கிரே கலர் எடுத்தீங்கன்னா 1000 ரூபீஸ், அதே வந்து நியூ லூட்டினோ போனீங்கன்னா 1005. அதே மாதிரி கலர்ஸ் அதுவும் அதே மாதிரி தான். இப்போ அல்பினோ போயிட்டீங்கன்னா 3000 இருக்கு, அதே பட்டர்ஃப்ளை போயிட்டீங்கன்னா ஒரு பீஸ் 10,000 இருக்கு. ஓகே, பட்டர்ஃப்ளை சாரி காக்டெயில்லையே, காக்டெயில் அது நிறைய பேருக்கு சொன்னால் புரியாது, நம்ம அதை புரிய வைக்கவும் முடியாது. பேசிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து ஹேண்ட் டேம் பண்ணுறாங்க, அவங்க ஒரு சிங்கிள் பேர்டு எடுக்கிறது நல்லதா இல்லை ஒரு ரெண்டு பேர்டு இல்லை குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் எடுக்கிறது நல்லதுங்களா? இல்லைங்க, அது வந்து நம்ம வந்து எப்படி வளர்த்துறோங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து சிங்கிள் வந்து எடுக்கிறதுனா, இப்போ ஒரு வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க வயசானவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிங்கிள் பேர்டு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிரும். அப்போ வந்து அது என்னன்னா அவங்களுக்கு ஒரு யாருமே பேசுறதுக்கு இல்லைன்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன், ஒரு வயசான தாத்தா பாட்டிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கேன், அவங்க சொல்லுவாங்க விக்கி நீ கொடுத்தது சூப்பராக இருக்கு, என் கூடயே இருக்கு, என் பையன் இல்லாததே அது காட்டிடுவோம் அப்படின்பாரு. அவங்க தட்டில் சாப்பிடும் அவர், அவ்வளவு இது சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேர்டு கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து பார்க்க முடியும், 4 பேர்ட்ஸ் கொடுத்தா பார்க்க முடியும்னா நம்ம தைரியமாக கொடுக்கலாம். இதுக்கு நீங்களே பார்க்குறீங்களே, எல்லாம் நம்ம கூட சுற்றிக்கிட்டு விளாண்டுட்டே இருக்கோம், இப்போ வயசானவங்களால பார்க்க முடியும். அதுமாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா காக்டெயில் போதும், பேசிக் காக்டெயில் போதும், காக்டெயில் போதும், அதுக்கப்புறம் கண்ணூர்ஸ் போதும். ஓகே, கொஞ்சம் பெரிய வெரைட்டிஸ்லாம் நம்ம போகணும்னா அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. கரெக்ட் கரெக்ட, ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறங்காட்டி சைஸ் பெருசாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்ட, ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறது அந்த மாங்க் சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க, மாங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்கிங் வெரைட்டிஸில் அது ஒன்று. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் இருக்குது. ஓகே, க்ரீன் அண்ட் க்ரீன் அண்ட் ப்ளூ ப்ளூ. ஓகே ஓகே, 2 கலர்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் நீங்கள் வேறு என்ன கலர்ஸ் கேட்டதா கே கிடைக்கும்? அது வந்து இது வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டிஸ் தான் மாங்க்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகே, அது வந்து இயர்லி ஒன்ஸ் தான் அவங்க ப்ரீடிங்கே ஆவாங்க. நைஸ் நைஸ். அதுவும் பார்த்தோம்னா டாக்கிங் இது இருக்கிறங்காட்டி நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. சன்னுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாங்க் தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஓகே, அண்ட் பார்க்குறக்கும் வந்து அழகாக இருக்கு. நம்மளோட கிளி ரேஞ்சில் இருக்கு கலர், உங்களுக்கு 3 கலர் இருக்கும் ஒரே பேர்ல, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இவங்களும் ஐடென்டிட்டி மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது எல்லாமே டிஎன்ஏ தான். டிஎன்ஏ தான். ஓ நைஸ் நைஸ். இப்போ எல்லாமே டிஎன்ஏ இருந்தால் தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். சொல்ல முடியும். ஸோ இப்போ இவங்களோட பேரிங் மேல் ஃபீமேல் வந்து என்ன கலர்ஸில் வேணால் பேர் பண்ணிக்கலாம்? அது பண்ணிக்கலாங்க, அது பற்றி பிரச்சனை. ஓ, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கலர்ஸ் இருக்குது, அது மட்டும் பண்ணுவோம். ஓகே, ஃபீடிங்லாம் சேம்? ஃபீடிங் சேம். சன் கனூஸ்க்கு என்ன பண்ணணும், ஆல் மிக்ஸ் சீட்ஸ் ஃப்ரூட்ஸ் அவ்வளோதான். ஓகே, பட்ஜெட் ப்ரோ? இவங்க பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்டார்டிங் ஹேண்ட் ஃபீடிங் சிக்கே 10,000 போயிட்டு. ஓ நைஸ். ஓகே, அது பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வேறு ரேட் ரேட்டே மாறி. பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்க? ட்ரைனிங்னா நம்ம வீட்டில் நம்மளே வச்சுக்கணும், கூடவே இருந்து பேசிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பேசிடுவாங்க, அதுதான் அவங்களோட டைம். அடுத்தது ப்ரோ, அங்கே கலர்ஃபுல்லாக இருக்காங்களா அவங்க? அவங்க வந்து லாரி கேட்டுங்க, லாரி கேட்ல கிட்டத்தட்ட 50+ வெரைட்டிஸ் இருக்குது கலர்ஸ். ஓகே, இது இது ஒரு கலர்ஸ், இது ரெண்டுமே, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேர் மேல் ஃபீமேல். இது எங்களுக்கு குட்டியிலேருந்து இங்கே இருக்கிறங்காட்டி அது அப்படியே செட் ஆயிடுச்சு, அதனால அப்படியே விட்டு இது சேல்ஸ்க்கு நான் எதுவுமே பண்ணலை, இது இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் ஃபுல்லாக லாரி கிட்ஸ் வந்து ஹேண்ட் டேம் பண்ணி வச்சு எங்கேயும் பார்த்தது இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். நைஸ் ப்ரோ. ஸோ இப்போ இவங்க ஹேண்ட் டேம் பண்ணி நம்ம பில்டிங்க்கு போட்டாலும் ப்ரீட் ஆவாங்க? ஆகும், அந்த டைம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும், அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக இதாகிக்கும். ஓகே, ஸோ லாரி கிட்ஸோட ஃபீடிங் சன் கனூர்ஸ் மாதிரி இல்லை? இல்லை, லாரி கிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ் தான். ஆமாம், அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், ஆப்பிள் பனானான்னு அப்படி போயிடுவாங்க. அதனால கொஞ்சம் பேர் நிறைய பேர் விரும்பி வாங்க மாட்டாங்க, ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுங்கிறீங்களே நாங்கள் எப்படி வாங்குறது அப்படிம்பாங்க. அப்போ அது எக்ஸ்பென்சிவ். ஆமாம், அதனால அது கொஞ்சம். அப்போ நம்ம இந்த தெனை அப்புறம் அந்த அது சும்மா பேருக்கு சாப்பிடுவாங்களே தவிர அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா
ஃப்ரூட்ஸ் தான் ஃப்ரூட்ஸ் தான் எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிடுவாங்க அப்போ வந்து காஸ்ட்லி விட்டு பறவைகள் ஓகே ஓகே ப்ரோ ஸோ ப்ரோ உங்கள் ஐடென்டிட்டினே சொல்லணும் அப்படின்னா மெக்கா இவர் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி கூட ஸோ தெரியல இல்லை ப்ரோ நீங்கள் வேற இதோட காஸ்ட்லியெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும் ஆமாம் அந்த கதை சொல்லியிருக்கீங்க ஸோ பழைய வீடியோ பார்க்கலாம் லிங்க் வேணால் பாருங்க கண்டிப்பாக ஸோ சொல்லுங்க ப்ரோ நம்ம சிம்பா பற்றி லைக் ஸ்டோரிஸ் கேட்கல லைக் இப்போ என்ன வயசு ஆயிடுச்சு இப்போ 2.5 இயர்ஸ் ஆச்சு நம்ம 6 months 3 months பேபியில் வாங்கினது இப்போ 2.5 ஆயாச்சு அப்படியே எங்கள் வீட்டில் ஒரு ஆள் அப்படியே பெட்டு இதை வளர்த்திட்டு இருக்க போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்டு ஜூ மாதிரி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் ஆனால் இவங்களுக்கு இதுக்கு வேண்டிய செட்டப் பண்ணது தான் எனக்கு வந்து எந்த படம் கூண்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை இப்போ முடிஞ்ச அளவுக்கு இப்படி ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு எங்கள் என்னோட செட்டப் இது இது போக ப்ரீடிங் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதனால அது ஒரு இதை பெருசாக இல்லை ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம சின்ன பட் 1000 rupees ரேஞ்சில் பேசணும் இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இப்போ மெக்காஸ் என்ன ப்ரைஸில் போயிட்டுருக்காங்க மெக்கா வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரே விலை தான் ப்ரோ எப்படி இருந்தாலும் 1 lakh மேலே தான் ஓகே ஸ்டார்டிங் ப்ரைஸ் அதாவது ப்ளூ அண்ட் கோல்டு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே அதாவது 30 days சிக்கே உங்களுக்கு 1 lakh வந்துடும் ஓகே அப்போ நம்ம இந்த சைஸ்லாம் வர்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 1.5 மேலே போயிடும் அதெல்லாம் மேல்னா ஒரு ரேட்டு ஃபீமேல்னா ஒரு ரேட்டும்பாங்க அதே மாதிரி கலர்ஸ் மாற மாற பார்த்தீங்கன்னா 3 lakh 7 lakhக்குலாம் இருக்கு கரெக்ட் நம்ம அதுக்கு வேண்டி நான் வாங்கலை எனக்கு இது வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் வாங்கினேன் அதனால இது அப்படி எங்கள் வீட்டில் ஒருத்தன் ஆகிட்டான் ஓகே ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து மெக்காஸ் மட்டும் இல்லை ஈவன் லாஸ்ட் டைம் வந்து சல்ஃபர் காக்கோ சொன்னீங்க ஸோ அண்ட் கிரே பேரட்டும் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும் ஸோ சப்ளை எது வரைக்கும் உங்களால் பண்ண முடியும் ப்ரோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன் அப்போ இடையில வந்து இப்போ பெங்களூர் மைசூர் வரைக்கும் போகிறோம் அதாவது அது ஒன்று அதே மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற மாட்டோம் ஓகே எப்போ அவங்க என்ன டைமில் கூப்பிட்டாலும் என்ன டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவோம் அதே மாதிரி எந்த ஊருக்கு வேணாலும் நாங்கள் பஸ்ஸில் வச்சு விடுவோம் இல்லை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டு வாசலில் போய் கொடுத்துட்டு வந்துருவாங்க அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க கொடுத்துருவாங்க பேர்டு கடைசி வரைக்கும் என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம் என்ன டைம் கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்லிடுவோம் அந்தளவுக்கு ஏன்னா நிறைய குழந்தைங்க தான் எங்கிட்ட வாங்குறாங்க இன்னொன்று நான் இதை கொடுக்கணும்னு ஆரம்பித்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோனுக்கு அடிட்டு நானும் ஃபோனுக்கு அடிட்டு தான் அந்த ஃபோன்லேருந்து குழந்தைங்க வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கூப்பிடுவாங்க இப்போ வேறு லீவ் விட்டாச்சு ஏகப்பட்ட ஃபோன்ஸ் வரும் அப்போ தான் நான் ஓகே அப்போ வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு சும்மா கொஞ்சம் இந்த மாதிரி டேர்ம்டு பேர்ஸ் வாங்கி விடுங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த குழந்தைங்க வந்து இது கூட விளையாடுறப்போ அவங்க அதை மறக்க சான்ஸ் இருக்கு டிவி பார்க்கறதோட ஃபோன் பார்க்கறத ஜாஸ்தியாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்போ ஓகே இது மாதிரி வாங்க நாய்க்குட்டினா எங்கேயும் வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிம்பாங்க இப்போ இதுனா நம்ம டிராவல் கேஜில் போட்டு எங்கேயும் எந்த ஊருக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்போ அந்த மாதிரி இன்னொன்று தனியாக இருக்காங்க அந்த வீட்டில் பெரியவங்கன்னா தயவு சரி எதை ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போங்க இந்த மாதிரி எங்கிட்டன்னு இல்லை எங்கே வேணாலும் எதை வேணாலும் பெருசு ஒன்று வாங்கி கொடுங்க அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க தனியாக இருக்கிற ஃபீலிங்ஸ் யாருக்கும் வராது கரெக்ட் கரெக்ட் அதுதான் ப்ரோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிட்டுக்குருவிக்கு வேண்டி செஞ்சது ஒரிஜினாலிட்டியாக வேணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நாங்களாக ஒரு டிசைன் யோசிச்சு பண்ணணுது அதுக்கு வேண்டி செஞ்சது வேணால் நம்ம ஆர்டினரி லவ் பேர்ட்ஸ் ஆஃபரிங்கர்ஸ்க்கு எல்லாருமே வைக்கலாம் ஆனால் மெயினாக ஸ்பேரோக்கு தான் வச்சு ரெடி பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் நிறையா எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே நிறையா போட்டிருக்காங்க அது அங்கே போய் சுத்த வேண்டாம் நம்மளே செஞ்சிடலாம் இதெல்லாம் ஸோ ஈவன் யாராவது வேணும்னா கூட வீட்டுக்கு வெளியே கண்டிப்பாக வேணும்னா கூட நம்ம ஆர்டர் பண்ணாங்கன்னா நம்ம இதே மாதிரி செஞ்சு பண்ணி கொடுத்துடலாம் ஸோ அது போக நார்மல் ப்ரீடிங் பாக்ஸ் எப்பயும் போல அது எல்லா பக்கம் கிடைக்கும் ஓகே ஸோ உங்ககிட்ட எங்ககிட்டயும் கிடைக்கும் அது ஒரு பிரச்சனை இல்லைங்க கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அப்போ வந்து இது மட்டும் கிடையாது ப்ரீடிங் பாக்ஸ் வேணாலும் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நம்ம நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட வந்து நம்ம நீங்களே டேரெக்டாக எடுத்து ஸோ இது வித்தியாசமாக இருக்கும் இந்த ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட டேர்ம்டு பெட்ஸ் வாங்குறாங்க இல்லையா ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு வந்து சில பேர் வந்து அட்டைப்பட்டியில் போட்டு வளர்த்திட்டு இருப்பாங்க ஓகே சரி அதுக்கு வேண்டி ஒரு வீட்டில் அழகாக மீன் தொட்டி மாதிரி கொஞ்சம் நீட்டாக வைக்கணும் அப்படின்னு யோசித்தோம் அப்போ இது வந்து ஏர் ஹோல்ஸ் ஆமாம் இதுக்கு வந்து பல்ப் வேணாலும் பல்ப் செட் பண்ணி கொடுத்துருவோம் அதாவது மழை டைமில் இப்போ தேவையில்லை இப்போ இது வேணும் ஓப்பன் இதில் வந்து டேம்டு பேர்ஸ் நம்ம உள்ளே இது பண்ணிக்கலாம் ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸை வந்து இதில் உள் பண்ணிக்கலாம் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி எப்பவுமே வீட்டில் ஒரு பாத்ரூம் வச்சுக்கலாம் இல்லை எங்காவது நீங்கள் வெளியே ஊருக்கு போகிறீங்கன்னா ட்ராவல் கேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ விக்கி ப்ரோ வந்து ஒரு ஹேண்ட் டேம் பேர்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க கண்டிப்பா இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம கூட வந்து விக்கி பிரதர் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு இங்கே இருக்க ஹேண்ட் டேம் பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இங்கே பார்க்காத பேர்ட்ஸ் நீங்கள் என்ன பர்டிகுலராக பேர்ட் வேணும் அப்படின்னு கேட்டாலும் கூட அவரால் பண்ணி தர முடியும் ஸோ அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அவரோட லொக்கேஷன் எல்லாமே நான் பின் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் விக்கி ப்ரோக்கு ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது அது போக வந்து யூடியூப் சேனலும் இருக்குது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன் அங்கேயும் வந்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க அவருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவரோட பேர்ட்ஸ் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஸோ அதுவும் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவரோட அப்டேட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே இருக்கிற ஹேண்ட் டேம் பேர்ட்ஸ் வந்துட்டு வளர்த்துறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல இன்டென்ஷனோட செஞ்சுட்டு
வச்சுருக்காரு. லைக் குழந்தைங்க வந்து மொபைல் அடிக்ஷனில் இருக்கும் அண்ட் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவருக்கு பெட்ஸ் கொடுக்குறது நிறைய விஷயம் நானும் வந்து அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நிறையா நீங்கள் வந்து இனி சொல்லணும் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் பற்றி ஒரு ஆர்டிக்கலே வந்திருக்கும், நீங்கள் இனி பார்க்கலனா கூட போய் பாருங்கள் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஃபார்ம் ஆர் கேனல் விசிட்டோட சந்திக்கலாம். அண்டில் தென், பை பை, தேங்க் யூ.